வணக்கம். முக்கிய செய்திகள். ஜிம்பாப்வேக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை எளிதில் கைப்பற்றியுள்ளது. செப்டம்பர் 3 முதல்வர் மு க ஸ்டாலின் கேரளம் செல்கிறார். கேரள மாநிலம் செல்லும் அவர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் 30வது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்கிறார். பள்ளியில் மாணவர்களை தூய்மை பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு குறித்த ஆணையத்தின் இறுதி அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் ரகுபதி அறிக்கை. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்ததாக இபிஎஸ் அனுப்பிய கடிதத்தை ஏற்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு ஓபிஎஸ் எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. சென்னையில் நாளை 2000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம், மாநகராட்சி அதிரடி அறிவிப்பு. தூத்துக்குடி வாழை சந்தையில் வாழை இலை கட்டுகளின் விலை 2000 to 4000 உயர்ந்தது. முகூர்த்த நாட்கள் அதிகரித்து வருவதால் விலையும் உயர்ந்துள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி காய்ச்சல் காரணமாக மதுரையில் உள்ள மருத்துவமனையில் திடீர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. தென்காசியில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளது. மக்களே, இனி கரண்ட் கட் ஆகும் என்ற அச்சம் வேண்டாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மகிழ்ச்சி தகவல். நிலுவைத் தொகையை தமிழக அரசு செலுத்திவிட்டது. +2 துணைத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் August 22 மதியம் 2 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.